வெற்றிக்கு போராடும் அனைவருக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம ஐன்ஸ்டீன் பிளான் அப்படின்னு ஒரு நியூ பிளான் ஸ்டார்ட் பண்ணி 2 லெசன்ஸ் வந்து இன்னையால் படித்து முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் அடுத்ததாக எந்த லெசன் நீங்கள் படிக்கணும், அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஏரியா அது நான் என்னென்னு சொல்லுவேன், அதை ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறோம், நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நமக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அந்த குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிடும். ஓகேங்களா, ஒரு 4 மார்க் ஃபிசிக்ஸு, 4 மார்க் கெமிஸ்ட்ரி, ஒரு 5 மார்க் பயாலஜி வரும். ஓகேங்களா, மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் சப்ஜெக்ட் மெயினாக படிச்சுட்டுருப்போம். ஆனால் அந்த லேப் ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பாடத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கொஸ்டின், 3 கொஸ்டின் வரும். சொல்லுது புரியுங்களா, மினிமம் 2 கொஸ்டின்ஸ் தான் ஒரு லெசன்லேருந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 கொஸ்டின் நம்ம விட்டுடோம் அப்படின்னா நமக்கு மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாகிறது சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த பாடத்தையே நல்லா படித்து முடிச்சிடணும். ஓகேங்களா, ஸோ வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் படிக்கக்கூடிய லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே 10th ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் லெசன் இப்போ டெஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். செகண்ட் டெஸ்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து தனியாக மெசேஜ்களும் பண்ணியிருந்தாங்க. ஓகே சார், இன்னும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் கேட்டிருந்தாங்க, ஸோ பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் படிக்கிற லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப இயற்பியல் 10வதுல 3வது படம். சரிங்களா, இந்த பாடத்தில் முக்கியமான டேம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பம், ஆற்றல், இதை பற்றி படிக்க போகிறோம். வெப்பநிலையை பற்றி படிக்க போகிறோம், நள்ளிரவு சமன்பாடு இருக்கும், அதேமாரி பார்த்தா அப்படின்னா வெப்ப விரிவலாக இருக்கும். ஓகேங்களா, இதில் அந்த பாடத்தில் கூடிய முக்கியமான டேம்ஸு இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது கன்வர்ஷன் கேட்பாங்க, வேறுபட்ட வெப்பநிலை அளவுகளுக்கு இடைப்பட்ட தொடர்பு, அந்த கெல்வின் 2 டிகிரி வந்து ஃபாரன்ஹீட் வந்து எப்படி மாற்றணும், அதேமாதிரி செல்சியஸ் 2 கெல்வின் வந்து எப்படி மாற்றணும், ஃபாரன்ஹீட் 2 கெல்வின் எப்படி மாற்றணும், கெல்வின் 2 ஃபாரன்ஹீட் எப்படி மாற்றணும். ஸோ இதுமாதிரி மாற்றி மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்முலா தான், 8th பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா மெயின் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வந்து மெயின் ஃபார்முலா. ஓகேங்களா, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப சமநிலை அப்படின்னா ரெண்டும் ஒரே வெப்பநிலையில் இருக்கும். ஜஸ்ட்டு இது மட்டும் பார்த்துக்க சொல்கிறேன், இதுவும் பார்த்துக்காங்க. இந்த சிறப்பு இயல்பு பார்த்திங்களா, இந்த 3 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நடத்தணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் இதே 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நடத்தலாம். நான் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிடுறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விளைவுகள் பாருங்கள். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார், திட நிலையில் உள்ள ஒரு பொருள் திரவ நிலைக்கோ அல்லது திரவ நிலையில் ஒரு பொருள் வந்து வாயு நிலைக்கோ மாற்றம் அடையும், வெப்ப ஆர்ணி விளைவு. அதேமாரி வந்து வெப்பநிலை வந்து உயரும். ஓகேவா, அதேமாரி நமக்கு என்னாகும், விரிவடையும். இதை மூணு என்ன பண்ண ரிசன் அசனை வந்து கேட்கலாம். திடப்பொருளின் வெப்பறிவு பார்த்தீங்கன்னா நீள் வெப்பறிவு, பரப்பு வெப்பறிவு, பரும வெப்பறிவு, அதுக்கான சமன்பாடு இருக்கும். சரிங்களா, இதை பார்த்துக்காங்க. அழகு ஒன்று இருக்கும், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ளே சொல்லலாம். அந்த பரும வெப்ப விரிவு குணகத்தின் அழகு சொன்ன பார்த்திங்களா, கெல்வின் பவர் -1, அதோடய வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இதை பார்த்து கரெக்டாக படிச்சுக்காங்க. உண்மை விரிவு என்றால் என்ன, டெஃபினேஷன் மாதிரி இருக்கும். எஸ்ஐ அளவு பார்த்திங்க அப்படின்னா கெல்வின் பவர் -1. அதேமாரி உண்மை விரிவுக்கும் தோற்ற விரிவுக்கு இடைப்பட்ட தொடர்பு இந்த ஃபார்முலா இருக்கும். பாயில் விதி நல்லா படிச்சுக்கோங்க, அதை சமன்பாடு பார்த்துக்காங்க. விதியை கொடுத்துட்டு இந்த விதி பாயில் விதியா, சார்லஸ் விதியா, அவகேட்ட விதின்னு கேட்கலாம். சார்லஸ் விதி, அதுக்கான சமன்பாடு பார்த்துக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் பரும விதின்னு இருக்குது. அவகேட்ட நம்பர்ஸோட வேல்யூ தான் இந்த வேலைக்கு பார்த்தீங்களா, ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். 6.023 × 10²³ பர் மோல் இது நல்லா பார்த்துக்காங்க. இயல்பு வாயு அப்படின்னா என்ன, நள்ளில் வாயு அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சமன்பாடு PV = µRT ரெண்டு வருமாக்குள்ளே வரும். ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ KP பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிப்ப கான்ஸ்டன்ட், அது பார்த்திங்கன்னா வாயு மாறிலி தான், இது நல்லா பார்த்துக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பின்னாடி வந்து டேபிள் இருக்கும், ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாளைத்து வீடியோவில், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், எந்த லெசனுக்கான லிங்க், இந்த தேர்ட் லெசனுக்கான லிங்க் அங்கே இருக்கும்.
அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த தேர்ட் லெசனுக்கான டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசனுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செகண்ட் லெசன் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.